பெலிஸ்தர் இஸ்ரேவேலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வர்றாங்கிற நியூஸ் கேட்ட உடனே நிறைய பேர் செதறி ஓடிட்டாங்க. என்ன பண்ணும்னு தெரியாம சவுல் வந்து ஒரே இடத்துல எந்த ஆக்ஷனும் இல்லாம உட்காந்து இருந்தாரு. ஆனா யோனத்தானுக்கு அந்த நேரத்துல ஒரு யோசனை வருது, கொஞ்சம் பேரோ அதிகம் பேரோ ரட்சிக்க கத்திருக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆயுததாரியை கூட்டிட்டு துணிச்சலா பெலிஸ்தரோட தானியத்துக்குள்ள போறாரு. யோனத்தானின் துணிச்சலோடு அவர்கிட்ட விசுவாசமும் இருந்தது. வெறும் துணிச்சல் மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறதுனால எந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்காது. ஆனா யோனத்தானின் துணிச்சலோடு விசுவாசமும் கலந்திருந்ததுனால அங்க அற்புதம் நடந்தது. எதிரிகள் தோற்று போனாங்க. வேதத்துல இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்க முடியும். எலிசாவோட நாட்கள்ல சமாரியால கொடிய பஞ்சம் உண்டாகுது. அப்போ அங்க ஒளிமுக வாசல்ல இருந்த 4 குஷ்டரோகிகள் சீரியருடைய இராணுவத்துக்குள்ள துணிச்சலா போறாங்க. சாமியும் கூட எதிர்நோக்கிதான் போனாங்க. ஆனா அவங்க சாகல, அதுக்கு மாற திருப்தி அடைந்து கொள்ளை பொருளை அள்ளிட்டு திரும்பி வராங்க. ஆமாங்க, எப்பவுமே ரெண்டு மனசோட செயல்படுறது என்னைக்குமே ஆபத்தானது, அல்லது எந்த செயல்பாடும் இல்லாம ஒரே இடத்துல அமர்ந்துட்டு இருக்கிறதும் ஆபத்தானது. எதையும் செய்யாம ஒரே இடத்துல இருக்கிறத விட விசுவாசத்தோடு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம். இன்னைக்கு நம்ம யாரை போல இருக்கிறோம், சவுல போலவா அல்லது யோனத்தான போலவா, எலிசாவின் நாட்கள்ல இருந்த ஜனங்களை போலவா அல்லது அந்த 4 குஷ்டரோகிகளை போலவா?